ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்வி வழிகாட்டி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எந்த காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸ் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துட்ருக்காங்க, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் வந்து அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை AICTE. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம்பூர் அவினாஷி ரோடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. என்னென்ன கோர்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது BE இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அதாவது BTEC இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது MBA இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது MEE இந்த கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. இது எல்லாமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸும் எவ்வளோ வருதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BE பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 வருதுங்க. இதுலேயும் நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BTEC, BTECல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது MBA இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது MEE அதுலேயும் நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் இது எல்லாத்துக்குமே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 வருதுங்க. இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிட்டேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கோம் லேப்ஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்படி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.